வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ இங்கே வெளிநாடுகளில் இப்போ வெயில் காலம் ஆரம்பித்து விட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறோம் என்ற க்ரீன் ஹவுஸ் வந்து அதுக்குள்ளே என்னென்ன வெஜிடபிள் வந்து நாங்கள் இன்றைக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது, நாங்கள் பிடுங்கிட்டு போகிறோக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். எல்லோருமே இப்போ தான் சம்மர் ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிலேயே ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்படி ஒரு என்ன சொல்கிறது, க்ரீன் ஹவுஸ் ஒன்று இருந்தபடியாக எனக்கு வந்து ஸ்ப்ரிங்கிலேயே நான் வந்து எல்லா விதைகள் எல்லாம் போட்டு முளைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொன்னால், நான் வந்து இப்படி அந்த ஒரு அமைப்பை செய்து சூரிய ஒளி வரக்கூடிய மாதிரி செய்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த நமைச்ச தக்காளி எல்லாம் பூத்திருக்கு, பூத்து காயலும் வந்துச்சு. ஸோ நீங்கள் காய் பார்க்கலாம். இந்த இதில் காட்டுற பாருங்கள், இப்போ குடிய சின்ன சின்ன காயல் எல்லாம் வந்துச்சு. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் வெயில் காலத்திலேயே எல்லாம் தொடக்கத்திலேயே எனக்கு எல்லாம் இது பறிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது கேரட், இது கேரட் நான் போட்டு வச்சுருந்தேன்னு உங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த இப்போ கேரட் எல்லாம் வந்துச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தில் வேலை நாங்கள் எடுத்து பாதிக்கலாம். அப்புறம் கீரையெல்லாம் நல்லா முளைச்சிருக்கு, முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கீரை, இது வந்து கொங்குரான்னு சொல்லி ஒரு ஒரு வகை கீரை தான். அப்புறம் இங்கெல்லாம் வந்து இங்கே இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. கோவா, கோவான்னு சொல்கிறேன் கேபேஜ், நாங்கள் சுள்ளங்காலம் வந்து கோவான்னு சொல்லுவோம். ஸோ எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த வெங்காயம், வெங்காயம் வந்து இன்றைக்கு நாங்கள் காட்டப்படுறேன். அதாவது வெங்காயம் வந்து எந்த டைமில் பிடுங்குறது, எப்படி பிடுங்குற, என்ன மாதிரின்னு சொல்லி என்னடா வெங்காயம் நட்டு, இப்போ வந்து இது வந்து எல்லாம் பழுக்கும், பழுத்து எல்லாம் காயிற பருவம் வந்திருக்க. நீங்கள் வந்து அதில் சத்தெல்லாம், அதுண்ட இலையிலெல்லாம், அதுண்ட இலையிலெல்லாம் வந்து வாடி வந்த பிறகு அது பழுத்திடும். பழுத்து வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும், ஓகே சரி இப்போ நாங்கள் இந்த வெங்காயத்தை நாங்கள் கொடுங்கலாம். அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் எல்லாம் முளைச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நாங்கள் இன்றைக்கு வெங்காயம் பறிக்க போகிறோம். எல்லாரும் வந்து இப்போ தான் சமலில் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கூடுதலான நாட்கள் வீட்டு தோட்டம் இப்போ தான் தொடங்கியிருப்பாங்க. நான் எனக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது காரணம் இந்த க்ரீன் ஹவுஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு சின்ன ஒரு க்ரீன் ஹவுஸ் வந்து அடித்து நீங்களும் அதற்கான இதுகளை செய்யலாம். வாங்க, நான் இதில் போட்ட வெங்காயம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஹாஃப் கிலோ, ஹாஃப் கிலோன்னு சொன்னால் ஒரு 500 grams தான் பாய் பண்ணி போட்டிருப்பேன். ஒன்றா போட்டேன். இப்போ பார்ப்போம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி எந்தியில் பார்ப்போம். ஓகே, பாருங்க இந்த இப்போ நீங்கள் பார்க்கலாம் வெங்க கிட்டத்தட்ட இதே காட்டில் வந்துச்சு. இன்னும் கணக்கே இருக்கு, போய் எல்லாம் பிக் பண்ணுறதுக்கு எல்லாம் பிக் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக முடிஞ்சப்பறம் உங்களை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயத்தின பயன்பாடுகள் வந்து இப்போ சரியாக அரிதாகி கொண்டு வந்துருக்கு. என்னென்னு சொன்னால், இப்போ சின்ன வெங்காயம்ன்றதே நாங்கள் ஏதோ என்ன சொல்கிறது, மருந்துக்கு மட்டுமே வாங்கிக்கிற ஒரு பொருளாக வந்துச்சு. காரணம் உரிக்கிறது கஷ்டமும் இதுகளால் பார்த்து நாங்கள் சின்ன வெங்காயத்தை விளத்திட்டோம். ஆனால் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பாய்க்கிறத விட சின்ன வெங்காயத்தை நீங்கள் பாய்ச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. நீங்களும் வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் இடத்துலையே வச்சு வளர்க்கலாம். வளர்த்திங்கன்னு சொன்னால் இது முழுமையான என்ன சொல்கிறது, ஆர்கானிக் அந்த எந்த வித செயற்கை பசலையோ எதுவுமே இல்லாத மண்ணும் தண்ணியும், அதாவது பசலை மண்ணும் தண்ணியோடு வளர்ந்தது தான் இந்த வெங்காயம். இன்றைய காலத்தில் வந்து எங்களோட உணவு எல்லாமே விஷமாக போய்கொண்டிருக்கு. ஆகவே எங்களுக்கான உணவுகளை நாங்களே தயாரிக்கிறதுல தான் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி எந்த ஒரு எண்ணம் நீங்களும் முயற்சிக்கலாம். என்ன சொன்னால்
விஷத்தை சாப்பிட்ற விட எங்களுக்கு தெரிஞ்சு சாப்பிடலாம் தானே சுத்தமாக நல்லதை விளைய வச்சு. இதுக்கெல்லாம் பெரிய நிலம் வேண்டுமன்ற அவசியமே இல்லை. நீங்கள் வீட்லேயே ஒரு சின்ன ஒரு பட்டி ஒன்று அடித்து அதுக்குள்ளே நல்ல பசல மண்ணை போட்டு ஆரம்பத்தில் பண்ணுமோன்னா நீங்கள் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை வேண்டி நட்டு பாருங்கள். புதிய வெங்காயமாக இருக்கக்கூடாது, பழைய வெங்காயம் இருந்தால் தான் அது நல்லா ஆரோக்கியமாக வளரும். ஆகவே புதிய வெங்காயத்தை நடாங்க, பழைய வெங்காயமாக வேண்டி நட்டு பாருங்கள். உங்களுக்கு பலன் அதில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது. நான் நட்டு கொஞ்சம் காலம் பொறுத்திருந்து அதை பிடுங்கி அதை நாங்கள் பாவனை கருக்கேக்கு இருக்கிற சந்தோஷம் அதில் இருக்கிற இது. ஆனால் உண்மையில் என்ன சொல்கிறது, அதோட வாசமே தனி, புடுங்கிக்கே பயங்கர வாசம். அது வர வெங்காயத்து தாள், இந்த தாள் வர நாங்கள் வர செய்வோம். அதெல்லாம் மறையெல்லாம் செய்து முடிஞ்சுது. இது கொஞ்சம் தாள்கள் இருக்குது, பரவாயில்ல புடுங்கி போடுவோம். கேஸ் எல்லாம் வெங்காயமெல்லாம் பிடுங்கியாச்சு. அதாவது பாருங்கள் ஒரு 1/2 கிலோ தான் போட்டிருப்பேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோஸ் கிட்ட வரும். இதுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் 2 or 3 கிலோஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ யா அதே நேரம் இது வெங்காயத்தாள், வெங்காயத்தாளும் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கேன், வர செய்யலாம். ஸோ யா இதுதான் இந்த சமருக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. முதலாவது வெங்காயம் தான் வந்திருக்கு. இனித்தான் நல்ல தக்காளி எல்லாம் இதை பூத்துருக்கு, இதெல்லாம் காய் சாப்பிட்றாங்க. அது நான் பழம் பறிக்கிறேன். உங்களுக்கு நான் அதை இந்த பதிவு போடுறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.